சேவற்கொடி ஏற்றப்பட்டு 2024 ஆம் ஆண்டு பத்துமலை தைப்பூச விழா தொடங்கியது. உலகெங்கும் வாழும் அனைத்து தமிழர்களும் போற்றும் உன்னதமான பெருவிழாவாக ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வரும் முருகப்பெருமானின் உற்சவ திருநாளான தைப்பூச விழா நாளை ஜனவரி 25ஆம் தேதி வியாழக்கிழமை வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. தைப்பூச விழாவென்றால் அது பத்துமலைதான் என்ற அளவிற்கு உலக புகழ்பெற்ற பத்துமலை திருத்தலத்தில் 2024ஆம் ஆண்டிற்கான தைப்பூச விழாவையொட்டி இன்று புதன்கிழமை மாலை 7 மணி அளவில் தேவஸ்தானத்தின் தலைமை குருக்கள் சிவகுமார் பட்டர் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு பூசைகள் மற்றும் தீபாதரணைக்கு பிறகு சேவற்கொடி ஏற்றுதல் நிகழ்வு அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. பத்துமலை திருத்தலத்தில் மேளதாளம், நாதஸ்வரம் முழங்க கொழலம்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோயில் தேவஸ்தான தலைவர் தாம் ஸ்ரீ நடராஜா, ஆலய வளாகத்தின் கொடிக்கம்பத்தில் முருகப்பெருமானின் படை கொடியான சேவற்கொடியை ஏற்றி 2024ஆம் ஆண்டு பத்துமலை தைப்பூச விழாவை அதிகாரப்பூர்வமாக பிரகடனம் செய்தார். ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்திலிருந்து புறப்பட்ட வெள்ளி ரதம் பத்துமலை திருத்தலத்தை வந்தடைவதில் சற்று தாமதம் ஏற்பட்டாலும் ரதம் உரிய இலக்கை நோக்கி வந்தடைவதற்கு எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு நல்கிய அன்பர்கள், நண்பர்கள், காவல்துறையினர், தொண்டு ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தாம் ஸ்ரீ நடராஜா தேவஸ்தானம் சார்பில் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். அதேவேளையில் பத்துமலையில் நடைபெற்று வரும் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் யாவும் ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூச விழாவில் அதிகரித்து வரும் பக்தர்களின் வசதிக்காக தேவஸ்தானம் மேற்கொண்டு வருகிறது என்பதையும் தாம் ஸ்ரீ நடராஜா தமது உரையில் தெளிவுபடுத்தினார். நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் பக்தர்கள் அதிகரித்து அதிகரித்து பல புதிய மலக்கூடுகள் கட்டப்பட்டிருக்கின்றன. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய மலக்கூடுகள் சீரமைக்கப்பட்டுள்ளன. நீங்கள் அங்கே பார்க்கலாம் பிரம்மாண்டமான ஒரு அழகான கட்டடம். அது ஒன்று கலாச்சார மையம், மற்றொன்று திருமண மண்டபம். காரணம், இது இரண்டு கைவினைகளை சர்வோலாசனை வைத்துக் கொள்கிறது. ஆனால் கீழ்படுத்த மண்டபம் இது குடியிருந்த கடைக்காரர்களுக்கு நாம் கொடுத்துள்ளோம். இந்த பழைய கைவினை அப்புறப்படுத்தப்பட்டு இந்த ஆண்டிலே ஒரு மாபெரும் மண்டபம் 3000 மண்டபத்தில் தேவஸ்தானம் குறைந்துள்ளது. முருகப்பெருமானின் அருளுடன் சேவற்கொடி ஏற்றப்பட்ட இந்த நிகழ்வில் தான் ஸ்ரீ நடராஜாவின் துணைவியார் புவான் ஸ்ரீ மல்லிகா, தேவஸ்தானத்தின் தனாதிபதி தத்து பே அழகன், பொதுச் செயலாளர் சேதுபதி, அறங்காவலர் டத்து என் சிவகுமார், சமய பிரிவு பொறுப்பாளர் கதிரேசன், சுரேஷ்குமார் மற்றும் தேவஸ்தான பொறுப்பாளர்கள், பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர்.